செம்ம சுவை மற்றும் ஃப்ளேவரான பான் ப்ரவுனி செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் ஒரு கப்பில் பட்டரை ஆட் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது புதிய கேட்பரியின் செம்ம சுவையான பான் ஃபிளேவர் டைரி மில்கை ஆட் செய்ய வேண்டும். இந்த ரெண்டு காம்பினேஷனையும் மைக்ரோவேவில் போட்டு மெல் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு கப்பில் சிறிதளவு காஃபி பவுடர் மற்றும் சுடுதண்ணியை போட்டு மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். மெல் செய்து வைத்திருக்கும் சாக்லேட் கலவையில் வெனிலா எசன்ஸ், கோகோ பவுடர், மில்க் மேட் மற்றும் காஃபி கலவையை ஊற்ற வேண்டும். நன்றாக கலப்போமா கலப்போமா என்று பாட்டு பாடி கலக்க வேண்டும். இப்பொழுது இதில் மைதா, பேக்கிங் பவுடர் மற்றும் பேக்கிங் சோடாவை ஆட் செய்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த பேட்டரை ஒரு பேக்கிங் பேனில் ஊத்தி தாராளமாக சாக்லேட்ஸை ஃபில் செய்யுங்கள். இப்பொழுது இதை அவனில் வைத்து 35 மினிட்ஸ்க்கு பேக் செய்யுங்கள். பேக்கிங் டைம் முடிந்ததும் ஒரு குச்சி எடுத்து இவ்வாறு குத்தி பாருங்கள். கிளீனாக வந்துவிட்டது என்றால் உங்கள் பேக்கிங் ஆசோமேட்டிக்லி அமேசிங் என்று அர்த்தம். வெத்தலைய போட்டாண்டி பிரவுனி நானும் செஞ்சேண்டி பார்க்கவே செம்மையா அப்படியே அல்லுதா செஞ்சு சாப்பிட்டுருங்க மக்களே. ஹேவ் ஃபன் கைஸ். ஓகே பாய்.